உங்கள் வைஃபுக்கு கர்ப்பப்பையில் ஒரு பிரச்சனை, அதுக்கும் மேலே டியூபல் பிளாக்கேஜ் வேற. என்னாச்சு நிதி? அவங்களால நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாது. வேற ஏதாவது வழி இல்லைனா ட்ரீட்மெண்ட்? உங்கள் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது மிஸ்டர் பிரபு, பட் சிலரோட உடம்பு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப்ஸும் கொடுக்க முடியாது. இது நிதிக்கு ரொம்பவே ஒரு டஃப்பான டைம், உடம்பளவுலையும் சரி மனதளவுலையும் சரி. இப்போ அவங்களுக்கு ரொம்ப தேவையானது உங்களோட அன்பும் சப்போர்ட்டும் தான். யோ தேவரே, இதெல்லாம் நமக்கே யாக்காகத்தே? அவள் ஏன் மாடுதலோ ஏனோ, யாக்கு இஷ்டெல்லாம் கஷ்டம் நமக்கு கொடுத்தியா தேவரே? பிரபு வீட்டில் அவள் வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்கன்னா? பிரசாத், தட்ஸ் நாட் த ப்ராப்ளம் நவ். நிதி இப்போ இந்த விஷயத்துல எப்படி கோப் பண்ண போறாங்கறத பத்தி மட்டும்தான் நம்ம கவலைப்படணும். ஐ ஆம் வரிட், பட் யூ நோ வாட் ஐ மீன். நிதி இப்போ எப்படி இருக்கா? மற்ற டாக்டர் சொல்கிறதே நானும் சொல்லணுமா? மனசு கஷ்டமாக இருக்குது. இனிமே நிதியால் ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது. ஐ எம் சாரி பிரபு, ரியலி சாரி. ரொம்ப நியாயமாக இருக்குது சார். நிதி ஆசைப்பட்ட ஒரே விஷயம் டாக்டர், அவள் வேற ஒன்றும் கேட்டது கூட கிடையாது. அவ கஷ்டப்படுறத பார்க்கும்போது தான் ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. ஷி டசன்ட் டிசர்வ் திஸ். புரியுது பிரபு, உன்னோட பிரச்சனையோட எவ்வளவோ பேஷன்ஸை நான் இவ்வளவு நாளாக டீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்மக்கிட்டே அது நடக்கும்போது வேற மாதிரி இருக்குதுப்பா. ஓகே பிரபு, இது வரைக்கும் நான் உனக்கு பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தேன், இன்னையிலேருந்து நான் உனக்கு டாக்டர். நல்லா கேளு, எப்படி ஆம்பளைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸுக்கு செயற்கை கருத்தரிப்பு மாதிரி மெத்தட்ஸ் இருக்கோ, அது மாதிரி பெண்களுக்கும் இருக்குது. சரகசி, சரகசின்னா வேறு எதுவும் இல்லை, ஒரு வாடகை தாயை வச்சுக்கிட்டு அவங்க வயிற்றில் உன் உயிர் வளரும். 10 மாதத்தில் குழந்தையை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை டாக்டர், இதெல்லாம் செட் ஆகாது. ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணலான்னு இருக்கேன். அடாப்ஷனா? இதை எப்ப முடிவு பண்ண? இப்பதான்ப்பா எடுத்தோம் கவுத்தோம் எடுக்கிற முடிவு இது இல்லப்பா. இல்ல டாக்டர், எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை வேணும், நாங்க எப்பவும் முடிவு பண்ணிட்டோம். இப்படிலாம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்தா? குழந்தைய அடாப்ட் பண்ணோம்னா எங்க ரெண்டு பேருக்குமே பொதுவான ஒரு புதிய ஆரம்பமா இருக்கும். நிதி சிரிச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர். எனக்கு என்னவோ இதுதான் கரெக்டான முடிவுன்னு தோணுது. பிரபு, நல்ல விஷயம்டா. யோசிக்கிற பக்குவம் உனக்கு இருக்கு, அதை ஏத்துக்கிற பக்குவம் வானத்திக்கு இன்னும் வரல. நீங்க நம்பி இறங்குங்க, இங்க நான் பார்த்துக்கிறேன். நான் உன் பாட்டி மாதிரியெல்லாம் புதுசு புதுசாக மாற முடியாது. நான் மட்டும் மாறி இருந்தேன்னா நீங்கள்லாம் இப்படி சொகுசாக இருந்திருக்க முடியாது. எவ்வளோதான் ஏன் மாறுறது? மா, நான் உன்னை மாறவே சொல்லலைம்மா. நிதியும் வந்து போயிருக்கா. நீ எங்கள் முடிவு நல்லதாக தான் இருக்கும்னு நம்ம நான் மட்டும் போதும்மா. காலப்போக்கில் எதுவும் சரின்னு உனக்கு புரிய வரும். அது நானே புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்ன தனியாக விட்டுரு ப்ளீஸ். ஹலோ, வெல்கம் டாக்டர் கண்ணதாசன். உங்களை பற்றி நிறையா சொன்னார். காவ்யா இங்கே வந்து 8 மாதம் ஆகுது. அவள் வசதியோடு வாழ்ந்த பொண்ணு.
ஒரே நொடியில வாழ்க்கையே சிதைஞ்சு போச்சு. ஒரு கோரமான ஆக்சிடென்ட். அம்மாவும் அப்பாவும் ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. சின்ன காயங்களோட பழச்சுக்கிட்டா. வீட்டில் அவளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் பொறுப்பேற்றுக்காததுனால அவளை இங்கே வந்து சேர்த்துட்டாங்க. நீங்கள் இங்கே அவளுக்காக வந்தது கடவுள் அவளுக்கு கொடுத்துருக்கிற வரம். அவளை மீட் பண்ண நீங்கள் ரெடியா? நிதி, சாரி மேம், ஒன் செகண்ட். ஏய் நிதி, பைத்தியமா உனக்கு? அவன் முன்னாடி இப்படியே விட்டு வருவே? பாவம், அவன் சின்ன குழந்தை. சாரி பிரபு. நிதி, என்னாச்சு? ஒரு நிமிஷம், தலை கால் புரியல, பயமா இருக்கு. ஒவ்வொரு அம்மாக்கும் இந்த பயம் போக்குறதுக்கு 10 மாசம் இருக்கு. ஆனா என்ன இப்படி 10 நிமிஷம்? எனக்கு புரியுது. இங்க பாரு, இங்க பாரு, என்ன நம்பு. நீ ஆசைப்பட்டதெல்லாம் கை கட்டின தூரத்தில் இருக்கு. இது வேற பாதை தான், ஆனா இதுவும் ஒரு பாதை தான். ப்ரீ அடாப்டிவ் ஃபாஸ்டர் கேர்ல தான் காவ்யாவை உங்க கூட அனுப்புறோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு ட்ரையல் பீரியட். உங்களுக்கும் காவ்யாக்கும் ஒத்து போகுதான்னு தீர்மானிக்க போகிற பீரியட் இது தான். அதுக்கப்புறம் தான் அடாப்ஷன் ஃபார்மாலிட்டிஸே நாங்கள் ஆரம்பிப்போம். ஆல் தி பெஸ்ட். எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்கள் அவளை நல்லா பார்த்துப்பீங்கன்னு. காவ்யா, ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு. சில விஷயங்களில் நானும் உன்னை மாதிரி குழந்தை தான். அதனால தான் இன்றைக்கி ஒன்று பார்க்காம ஓடி ஒளிஞ்சிக்கிட்டேன். எனக்கு தெரியுது என் லைஃப் மாறப்போகுதுன்னு. ஒரு நல்ல விதத்தில் ஆர்வமாக இருக்கேன் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. உனக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னை எப்படி வளர்க்க ஆசைப்பட்டாங்கன்னு தெரியாது. அப்படி எங்களால இருக்க முடியுமானோ தெரியாது. ஆனா நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்.